வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் திருவள்ளுவருடைய படத்தை வந்து, காவி உடை அணிந்த திருவள்ளுவருடைய படத்தை வந்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டு ஒரு வார்த்தையை வந்து பதிவிட்டார். என்ன வார்த்தை அப்படின்னா, சனாதன தர்மத்தின் துறவி, சனாதன பாரம்பரியத்தின் துறவி திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருந்தாரு. இந்த பதிவுக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க. கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திருவள்ளுவரை பற்றிய அந்த அடிப்படை புரிதல் வந்து கவர்னருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை முன் வச்சாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, திருவள்ளுவர் காவி உடை அணிகிறது அப்படிங்கிறது, திருவள்ளுவருடைய நெத்தியில் பட்டை இருக்கிறது, இது குறித்தெல்லாம் விவாதங்கள் முன்வைக்கப்படுது. நான் நேத்தே சொன்னேன், திருவள்ளுவர் எழுதின 1330 குறள்களில் ஏகப்பட்ட குறள்களில் ஹிந்து மதத்துடைய ரெஃபரன்ஸ் இருக்குது, ஹிந்து கடவுள்களுடைய ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போட்ட வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன். எந்தெந்த குறள்களில் ஹிந்து கடவுள்களுடைய ரெஃபரன்ஸை திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு, யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நேற்று வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன சில புகைப்படங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னா, 1955 வருடம் ஜூன் 5 நாள் கல்கி இருக்குது பார்த்தீங்களா, கல்கி பத்திரிகை, அந்த பத்திரிகையுடைய அட்டை படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த அட்டை படத்தில் திருவள்ளுவருடைய புகைப்படத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ 1955 திருவள்ளுவர் காவி உடை அணிந்து நெத்தியில் வந்து ஃபுல்லாக பட்டை அடித்து, ஸோ அப்படி தான் திருவள்ளுவர் வந்து இடம்பெற்றிருக்காரு 1955. அதுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா, 1936 ஜூலை 27 தேதி ஒரு பத்திரிகையில் வந்து திருவள்ளுவருடைய புகைப்படம் வந்திருக்கு. அந்த புகைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னாலும், திருவள்ளுவர் அழகாக நெத்தி நிறையா பட்டை அடித்து ஆன்மீகவாதியாக அவர் வந்து காட்சி அளிக்கிறார். இது 1936. அதுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா, 1930 திருவள்ளுவருடைய புகைப்படம் அதே மாதிரி தான் இருக்குது. நெத்தி ஃபுல்லாக வந்து பட்டை அடித்து திருநீர் வைத்து திருவள்ளுவருடைய புகைப்படம் வந்து இருக்குது. ஸோ இப்போ தான் 1900 பாஜகவினர் பிரதான குற்றச்சாட்டாக என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, திருவள்ளுவருடைய ஆக்சுவல் புகைப்படம் இப்படி தான் இருந்துச்சு, ஆனால் திமுக தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, திராவிட கட்சிகள் தமிழகத்தில் கால் ஊன்றுனுச்சுல, அப்பையிலிருந்து தான் படிப்படியாக திருவள்ளுவருடைய அடையாளங்கள் வந்து மறைக்கப்பட்டுச்சு. நெத்தியில் வந்து விபூதி இருக்கிறது, காவி உடை, இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இதை பிரதான குற்றச்சாட்டாக வந்து முன்வைக்கிறாங்க. சமூக வலைதளத்தில் இந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கேள்விகளையும் வந்து எழுப்புறாங்க. இந்த டாப்பிக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறியிருக்கு. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை அலங்காநல்லூர் இருக்குது பார்த்தீங்களா, ஜல்லிக்கட்டு போட்டி நேற்று வந்து நடந்திருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி முடிவுக்கு பிறகு ஒரு பெரிய டிபேட் ஒன்று உருவானுச்சு, அதை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை வந்து பிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸு கார்த்திக் அப்படிங்கிற ஒரு நபருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அபிசித்தர் அப்படிங்கிற ஒரு இளைஞருக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ அபிசித்தர் என்ன சொல்கிறாரு, அந்த செகண்ட் ப்ரைஸ் வாங்கினார் பார்த்தீங்களா, அவர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முழுக்க முழுக்க அரசியல் வந்து கலந்துருச்சு, மதுரை அமைச்சர் மூர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா, மூர்த்தி அவர்களுடைய அரசியல் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிசித்தர் அவர்கள் வந்து இப்போ குற்றச்சாட்டை வந்து முன்வச்சிருக்காரு. அவருடைய பிரதான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நான் தான் அதிக காளைகள் வந்து பிடித்தேன், நீங்கள் டிவியில் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யார் அதிக காளை பிடிச்சது, அந்த கார்த்திக் அப்படிங்கிற நபரா இல்லை நானா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நான் ரெண்டு விஷயந்தான், ரெண்டு பேட்சில் தான் நான் வந்து விளாண்டேன், ஆனால் அவருக்கு அந்த கார்த்திக்கு 3 பேட்சில் விளையாடுவதற்கு அனுமதி வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கார்த்திக் அப்படிங்கிற நபருக்காக அந்த டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் வந்து செய்யப்பட்டுச்சு. 6:30 வரைக்கும் காளைகள் வந்து அவிழ்த்து விடப்பட்டுச்சு, இதெல்லாம் வந்து ஒரு விதிமீறல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிசித்தர் அவர்கள் இப்போ பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. மேலும் இது குறித்து நான் வந்து அமைச்சர்கிட்ட வந்து கேட்க போகும்போது அமைச்சர் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என் மீது வந்து தாக்குதல் வந்து நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டையும் முன் வச்சு, ஸோ எனக்கு வந்து காரெல்லாம் வேண்டாம், எனக்கு நான் தான் அதிக காலை வந்து பிடித்தேன், நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை வந்து வெளியிடணும், இது மாதிரி நபர்கள் எல்லாத்தையும் கூட்டி பொது வெளியில் இந்த அறிவிப்பை வந்து வெளியிடணும், அப்படி வெளியிடலை அப்படின்னா நான் நீதிமன்றம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இந்த டாப்பிக்கு தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ இந்த பரபரப்பான சூழலில் பாஜக மற்றும் அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா காளைகளை பராமரிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, காளை வளர்க்கிறாங்களே அவங்களுக்கு உதவித்தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியாக கொடுத்திருந்தாங்க திமுக, இன்னும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பிரதான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் மீது ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க.
உடனே இங்கே பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈரானில் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் மீது பாகிஸ்தான் வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ பதிலுக்கு பதில் தாக்குதல் நடத்தினதை பார்த்துட்டு சீனா இருக்காங்க பார்த்தீங்களா, சீனா வந்து பஞ்சாயத்து பேசுறதுக்கு இப்போ வந்திருக்காங்க. எதுக்காக ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீனா வந்து பஞ்சாயத்து பண்ண முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்லியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அமலாக்கத்துறை 4வது முறையாக சம்மன் வந்து அனுப்பியிருக்காங்க. டெல்லி லிக்கர் ஸ்கேம் குறித்து விசாரணை வந்து நடத்தணும், இந்த விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு இடி வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. 4வது முறையாக அந்த சம்மனை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நிராகரிச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது. போன முறை சம்மனை நிராகரித்தார் பார்த்தீங்களா, அப்போவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வீட்டுக்கு முன்பாக காவல்துறையினர், டெல்லி காவல்துறையினர் குவிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்படலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4வது முறையாக சம்மனை வந்து இப்போ நிராகரிச்சிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். கடைசி டாப்பிக்கு மத்திய அரசின் சாதனை, மத்திய அரசின் தரமான சம்பவம் அப்படிங்கிறது கடைசி டாப்பிக்கு. 2023வது ஆண்டுக்கான உள்நாட்டு விமான பயணிகளுடைய எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ வந்து சாதனை வந்து படைச்சிருக்கு. 15.2 கோடி உள்நாட்டு விமான பயணிகள் கடந்த வருடம் 2023 வருடத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம வந்து பார்க்குறோம். இதை வந்து 2019 தான் ஹையஸ்ட்டாக நம்ம வந்து வாங்கியிருந்தோம். 14.4 கோடி விமான பயணிகள், உள்நாட்டு விமான பயணிகள் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை பீட் பண்ணி 15.2 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ கரெக்டாக ஒவ்வொரு வருஷப்படி சொல்லணும் அப்படின்னா, 2019 14.4 கோடி, 2020 6.3 கோடியாக குறைஞ்சிச்சு. ஏன்னா அப்போ தான் கொரோனா லாக்டவுன்லாம் வந்துச்சு, அதனால் டவுன் ஆனிச்சு. பிறகு 2021 8.4 கோடியாக இருந்துச்சு, 2022 12.3 கோடியாக இருந்துச்சு, இப்போ 2023 15.2 கோடி. ஸோ இந்திய ஹிஸ்ட்ரியில் உள்நாட்டு விமான பயணிகளுடைய எண்ணிக்கை ஒரு வருஷத்தில் இவ்வளவு நம்பர்ஸை வந்து ரீச் பண்ணது கிடையாது, தொட்டது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.